வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இது நெல்லிக்காய் சாதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில். உடம்புக்கும் நல்லதுங்க, சிம்பிளாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெல்லிக்காய் சாதத்துக்கு நான் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க, சீச்சு எடுத்திருக்கேன். அப்படியே வெட்டி போடனாலும் வெட்டி போட்டுக்கலாங்க. நம்ம விதையை எடுத்துகிட்டு நான் சீச்சு போட்டுறதுனால டக்குன்னு நமக்கு அரைஞ்சுன்றனால நான் சீச்சு எடுத்திருக்கேங்க. அப்போ நமக்கு அப்படியே இதை திருவுணதோடு போடும்போது நமக்கு சில பேருக்கு சாப்பிட பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காது. இதை அப்போ நான் ஒரு நைஸாக குறைச்சி வச்சு அரைச்சிக்கிறேங்க. இப்போ நான் அரைச்சிக்கிறேன், மிக்சியில் எடுத்து போட்டுக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. நான் தண்ணி ஊற்றி அரைக்கலைங்க, நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் மாத்திரம் போதுங்க. நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேங்க, நான் அதையும் ஊற்றிக்கிறேன், தண்ணி ஊற்றலை. ஏன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் நமக்கு துவப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நம்ம அப்படியே நெல்லிக்காய் சீச்சு நம்ம சாதம் செய்யும்போது எதில் எதெல்லாம் இருக்கும், அதனால தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க. நான் இதில் வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஒரு வெள்ளை துணி இருந்தால் கூட நீங்கள் பிழிஞ்சுக்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு இருந்தால் கூட இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸும் லெமன் ஜூஸும் சேர்ந்து நமக்கு சாதம் செய்யும்போது நல்லாயிருக்குங்க. நெல்லிக்காய் சாதம் நான் இப்போ ஜூஸ் எடுத்திருக்கேங்க. நம்ம இதை வச்சு நம்ம இப்போ நெல்லிக்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோங்க. இப்போ நெல்லிக்காய் சாதத்துக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேங்க. இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்புங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலைங்க, வத்தல் போட்டுக்கிறேன், பூண்டு ஒரு 10 பல் போட்டிருக்கேங்க உரித்து வச்சது. பெருசாக இருந்தால் ஒரு 2-3 போட்டுக்கோங்க, சிறுசாக இருந்தால் ஒரு 5-6 நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக நறுக்கணுதுங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதம் கருவேப்பிலை கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்குங்க. பூண்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கிச்சுனாக்க நமக்கு சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு எண்ணெயில் வதங்கிச்சா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சார் சாப்பிட்றதுக்கு பூண்டு. இப்போ நான் நெல்லிக்காய் ஜூஸை ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு கொதிக்க விடாதீங்க, அமர்த்திடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கேங்க. சாதத்தில் உப்பு இருக்குனாலும் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. அந்த சட்டி சூட்டிலே இருந்தால் போதுங்க ஜூஸ், இல்லைன்னா கசப்புத்தன்மை வந்துடும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன், கொதிக்க விட வேண்டாம். இப்போ சாதம் 1 கப் எடுத்துருக்கேங்க. சாதாரண நம்ம வீட்டில் பொங்குற ஐசி தாங்க, ரைஸ் தாங்க எடுத்துருக்கீங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு அப்புறமேல் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்களாக்கும் நல்லா இருக்குங்க. உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வெரைட்டி ரைஸ் எதுவுமே இந்த சாதம் இல்லை, எந்த சாதமே செஞ்சாலுமே நமக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கோங்க வேணா, இல்லைன்னா அந்த நமக்கு அந்த சூட்டு சாதத்தில் கிண்டி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் அரைக்கும்போது தண்ணி ஊற்றி மட்டும் அரைச்சிடாதீங்க, நெல்லிக்காயை மாத்திரம் அரைச்சிட்டு அதுண்ட ஜூஸ் மாத்திரம் எடுத்தால் போதுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்குங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு. அப்போ கரெக்டாக வரும் நமக்கு நெல்லிக்காய் சாதம் நல்லாயிருக்கும். நம்ம சீச்சு போட்டால் எதில் எதெல்லாம் இருக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நமக்கு ஜூஸாக எடுத்து
செய்யும்போது நல்லாயிருக்குங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு இந்த சாதம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெயில் செஞ்சுக்குங்க வெரைட்டி ரைஸ் செய்யும்போது, அப்போ நல்லாயிருக்குங்க. பார்த்தீங்களா, இதுக்கு எதனாலும் ஒரு பருப்பு வடை எதனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சைடிஷாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை எதனாலும் துவையல் கூட நல்லாயிருக்குங்க. ஒரு மல்லி துவையல் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன டேஸ்ட்டுக்கு வேணால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, யாருக்குனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.